Hi students, this is class 9 maths, exercise 2.1, question number 1. Which arrow best shows the position of 11 by 3 on the number line? 11 by 3 வந்து improper fraction, அது வந்து நம்ம mixed மாத்திக்கணும். அதாவது numerator உள்ள போட்டு, denominator வெளியே போட்டு, division பண்ணும். 3, 3s are 9. Then 11 minus 9 is 2, remainder is 2, quotient is 3. So, இது நம்ம mixed fraction எப்படி எதுவுன்னா, quotient sideல வப்போம். ரிமைண்டர் மேலே போடுவோம். இங்கே என்ன டினாமினேட்டரோ அதே தான் இங்கேயும் வரணும். ஸோ 3 2 பை 3 தான் 11 பை 3. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து பாசிட்டிவ் இல்லையா, பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ நம்ம பாசிட்டிவ் சைடுக்கு போயிடலாம். இப்போது இது வந்து 2க்கும் 3க்கும் எக்ஸாக்ட்லி சென்ட்ரல் இருக்குது. இது வந்து 2.5, அதாவது 2 1 பை 2, அதாவது பி வந்து 2 1 பை 2. இது வந்து ஏ வந்து -3 1 பை 2. அடுத்து சி பார்த்திங்கன்னா 3க்கும் 4க்கும் நடுவில் இருக்கிற இந்த போர்ஷனை வந்து 3 பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது வந்து 1 2 3. இப்போது சி அப்படின்றது என்னான்னு பார்த்திங்கன்னா 3, இது வந்து 1 2 3 இல்லையா. ஸோ 3 1 பை 3. இப்போ டி பார்த்தீங்கன்னா 3 2 பை 3. ஸோ நமக்கு இங்கே என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு, 3 2 பை 3 தானே கிடச்சிருக்கு. அப்போ டி தானே 11 பை 3யோட பொசிஷன். ஸோ இங்கே எழுதிடலாம் நம்ம, டி சோர்ஸ் த பெஸ்ட் பொசிஷன் ஆஃப் 11 பை 3. ஓகே, ஸோ டி தான் நமக்கான ஆன்சர்.